ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஆல்றதை டிக் பண்ணிடுங்க ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வெல்கம் வணக்கம் இந்த வீடியோவில் மைவி திரி ஆட்ஸ்ஸை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறவங்க ப்ளஸ் வந்து மைவி திரி ஆட்ஸ் வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கா அப்படின்றத பத்தினா நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிக்காம ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ மைவி திரி ஆட்ஸ் வந்து குளோஸ் பண்ணுற நிலைமையில வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்பதைக்கும் மைனி த்ரீ ஆர்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற நிலமல இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் ஒத்தத்தை அழிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைனி த்ரீ ஆர்ட்ஸ் யூஸ் பண்ற யூசர்ஸையும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க என்ன ரீசன் காண்டி இவங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவங்க நோட் பண்ணோம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வித்ட்ரா பண்ண பேமெண்ட் வந்து

நல்ல பெஸ்டான கம்பெனி பெட்டரான கம்பெனின்னு வந்து சொல்லிட்டு இருக்க அதே யூசர்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேமெண்ட் வரல அப்படின்ற தெரிஞ்சவனையுமே நெகட்டிவா வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க மைனி த்ரீட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த யூசர்ஸோட ரிவ்யூஸை தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அவங்களோட கட்டமைப்பை வலுவா வந்து கட்டமைச்சிருக்காங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து இவ்வளவு காலமாக வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி மைவி த்ரீட்ஸ் வந்து அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா மைவி திராக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பேமெண்ட் வித் ட்ராவ் கொடுக்குறது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்புடின்னா இந்த வாரம் சாட்டர்டே சண்டே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டே தான் பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகும் சப்போஸ் நீங்கள் திங்கள் செவ்வாயில் கொடுத்துருந்தீங்க அப்புடின்னா அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டே அந்த ரேஞ்சில் தான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகும் அந்த மாதிரி தான் மைவி திராஸோட ப்ராசஸ் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து வச்சுருந்தாங்க போக போக பார்த்தீங்க அப்புடின்னா அவங்க திங்கள் செவ்வாய் இந்த இடப்பட்ட டயத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து வித் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதை இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி டேட்ல கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டு சாட்டர்டே சண்டேல கொடுக்குற மாதிரி பிளான் ஆப்ஷன் வந்து அவங்க கொண்டு போய்ட்டு இருக்காங்க அதை எல்லாருமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் யாருக்குமே வராது இந்த மாதிரி நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வந்து அதிகமா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க மைவி த்ரீ ஆட்ஸை பத்தி பெட்டரா பேசிக்கிட்டு இருந்தவங்களே கூட பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நான் அதுல போட்ட பேமெண்ட் எனக்கு வந்தா போதும் மைவித்தார்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணாமல் போகிறேன் நான் போட்ட பணத்தை வந்து எனக்கு எடுத்தால் போதும் அப்படின்ற நிலைமை வரைக்குமே மாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லா விதத்தையும் யோசிச்சு பார்க்குறப்ப கம்பெனி செய்கிறது சரியானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேமெண்ட் டிலே ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தனி வீடியோவா இல்லை யாருக்காவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு யூடியூப்லேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதனால தான் வந்து நாங்கள் பேமான தள்ளி வச்சிருக்கோம் இல்ல டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்து ஸோ அவங்களுமே அதை பத்தி பேசாததுனால பாத்தீங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு டிசிஷன் வந்து எடுத்துக்கிட்டாங்க தான் வந்து இனிமேல் மைனி திரியாட்ஸ் வந்து போபோது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்து எல்லாருமே போயிட்டாங்க சிலர் பாத்தீங்க அப்படின்னா மைனி திரியாட்ஸ் மேல இருக்க டோட்டல் நம்பிக்கையை ஃபுல்லா இழந்துட்டு இனிமேல் நமக்கு பணம் எப்பயுமே வராது அப்படின்ற நிலைமை வரைக்குமே போயிட்டாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் மைனி திரி ஆட்ஸோட யூசர்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க ஸோ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க கொஞ்சம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்க இந்த வாரம் வரல அப்படின்னா மேபி நெக்ஸ்ட் வீக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சப்போஸ் அது வரலன்ற பட்சத்துல அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிக்கலாம் இப்போ வழக்கம் போல நான் ஒரு விஷயத்த சொல்றேன் மைவீத்யாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப வந்து பேமெண்ட் அப்டேட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க இப்போதைக்கு வந்து பண்ண போடாதீங்க அப்புறம் இதுக்கப்புறம் மைவித்திரி ஆட்ஸ் வந்து ரன் ஆகும்னு உங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் எல்லாமே கிளியராக வந்து எல்லாத்துக்குமே போயிட்டு இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மைவித்திரியார்ட்ஸ் வந்து இப்போ சுமூகமா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து அப்கிரேட் பிளான் ரெக்வஸ்ட் கொடுங்க அது வரைக்கும் எதுவும் பண்ணாதீங்க இது உங்க உங்கள் சர்க்கிளில் யாராவது பேமெண்ட் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கொடுங்க மைவி திரியார்ட்ஸ் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணலை மைவித்தி ஆர்ஸ் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ல இருக்காங்க அதை திருப்பி வந்து அவங்க சரி பண்ணி ரெட்டிஃபை பண்ணி கொண்டு வந்துருவாங்க ஒன் ஆர் டூ டேஸ்ல பேமெண்ட் கிரெடிட் ஆனால் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த சாட்டர்டே சண்டே வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்து கிரெடிட் ஆக்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லை அப்படின்னா அதுக்கான அப்டேட் ஆகுது அவங்க கொடுப்பாங்க பி இது ரெண்டுமே நடக்கலன்ற பட்சத்துல அடுத்த வாரம் கிரெடிட் ஆக்டுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் இல்லை அப்படின்னா அதுக்கான விஷயத்த அவங்க யூடியூப் மூலியமாவோ இல்ல பி த்ரீ ஆட்ஸோட ஆப் மூலயமாவோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க ஒரு சில காமெடி பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மைவி த்ரீ ஆர்ட்ஸோட எம்டி க்ளோஸ் பண்ணிட்டு மோரிஷியஸ்கே போயிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆப் இப்போதிக்கு ரன் ஆகலை அவ்வளோதான் அம்பேல் போட்டாங்க நாமத்தை போட்டாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிதல் இல்லைன்றத அடிக்கடி வந்து காமிச்சுட்டே இருக்காங்க மைவி த்ரீ ஆர்ட்ஸில் ஆப் வந்து இன்னும் ரன்னிங் கண்டிஷனாக இருக்குது ரெகுலராக அவங்க அவங்களோட சீலிங் விட்டு அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க வித்ட்ரா போட்ட பேமெண்ட் மட்டும் தான் வரலேயே தவிர இந்த எல்லா ப்ராசஸுமே கோயிங்ல இருந்துகிட்டே தான் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்புடின்னா

ஏர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி கான்பிடன் வந்து கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க கொஞ்சம் பதட்டப்படாம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி தான் ஒரு வழி கிடையாது பேமெண்ட் கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல அதுக்கான தனி வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன் உங்களுக்கு யாருக்காவது இப்ப இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இந்த மாதிரி பேமெண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க சோ வித்ட்ரா பண்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரி வித்ட்ரா பண்ணவங்க பேமெண்ட் எடுக்க கவலைப்பட்டு இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கமெண்ட் மூலயமா கொஞ்சம் அவங்க அவங்களுக்கான பேமெண்ட் ரிசீவ் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க இந்த வீடியோ கீழே நீங்கள் உங்களோட பேமெண்ட் ரிசீவ் ஆனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வச்சுருங்க நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நானும் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருவேன் ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்புடின்னா நீங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக யார் சொல்கிறாங்களோ உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தை வந்து கிடைக்கலன்ற பட்சத்தில் அதை இக்னோர் பண்ணிடுங்க பொறுமையாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பேமெண்ட் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆயிரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க பேமெண்ட் போடுறதுக்கு டிலே ஆயிருச்சு அப்புடின்னா பேமெண்ட் கொடுத்துருக்க வரைக்கும் அந்த கம்பெனியை பற்றி நல்ல விதமாக பேசுறது பேமெண்ட் கொடுக்கல அப்படின்ற கண்டி நெ ரொம்ப நெகட்டிவாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண பண்ண பார்த்தீங்க அப்படின்னா அது அந்த கம்பெனியுமே சேர்த்து பாதிக்கும் நெகட்டிவிட்டியை கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக இருங்க உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய மைவித்திரி ஆடஸ்ட்ல மெம்பர்ஸ்க்கும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவிட்டியை கொடுங்க அவங்க வந்து அது மூலிமா ஒரு ஹோப் கிடைக்கட்டும் எல்லா வீட்லேயும் சொல்கிறது தான் பேமெண்ட் பண்ணுறது அவங்கவுங்களோடைய தனிப்பட்ட விருப்பம் தயவு செஞ்சு மைவித்திரி ஆட்சியில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு இது நம்ம பண்ணுறது சரிதானா அப்படின்றத கிளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்பட்ட பிளானை வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்புடின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்புடின்னா நீங்கள் இருக்கக்கூடிய பிளானில் கடைசி வரைக்கும் அதே நிலமையில் இருந்துட்டு போயிடுங்க பிளான் நமக்கு கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒம்பளை போய் மாட்டிக்கிறாங்க எல்லா வீடுலையும் சொல்கிற மாதிரி இதில் போட்ட பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து கேரண்டி கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவை கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக தெளிவாக எடுங்க போனால் கூட கிடைச்சிரும் பணம் போனால் திரும்ப கிடைக்காது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க வேண்டாம் நீ மைவித்திரி ஆட்ஸுக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து கேட்பீங்க நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும் தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் மைவித்திரி ஆட்ஸை மட்டுமே நம்பி கால முழுக்க உட்காந்துடக்கூடாது அவங்களோட பர்சனல் அவங்க பார்க்கணும் அவங்களோட அன்றாட ஒர்க்கையும் அவங்க இப்போ வந்து பார்த்துக்கறணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மட்டும் தான் நாங்கள் இருக்கோம் சப்போஸ் இப்போ இருக்க பிரச்சனைகள் கூட மனைவி திராட்சை நம்பி பணம் போட்டவங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான விஷயம் கொஞ்சம் சால்வ் ஆயிருச்சுன்ற பட்சத்தில் அவங்களோட ரொட்டின் ஒர்க்கை வந்து அவங்க ஈஸியாக பார்ப்பாங்க ஸோ இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பெறக்கட்டும்ன்றது தான் நாங்கள் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் தயவு செஞ்சு யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுங்க அது நல்லதோ கெட்டதோ முடிஞ்ச வரைக்கும் அன்றாட ஒர்க்கை அவங்க வந்து பார்க்கறதுக்காண்டிய சப்போர்ட்டாகவே தான் நம்ம கொடுத்தாகணும் அண்டர் நெகட்டிவிட்டினால பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அன்றாட ஒரு ரெகுலர் ஒர்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்படும் இல்லை பணம் வந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது சப்போஸ் பணம் வரலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ரெகுலர் லைஃப் அதாவது ரொட்டீன் லைஃப் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கி தான் வந்து இதில் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களையும் நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அப்பான மோட்டிவேட்டோடு எதுவுமே பேசலை ஜஸ்ட் அவங்க இந்த விஷயத்தையாவது கடந்து நோக்கத்தில் நோக்கத்துல நம்மளோட வீடியோ எல்லாமே போட்டுகிட்டு இருக்கோம் எப்படி வேணாலும் போட்டு நினைச்சிட்டு நம்மளும் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே நெகட்டிவாக வீடியோ போட்டோம் அப்படின்னா இதை பாக்குற மைவி திரியாட்ஸோட மெம்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே காயப்படுவாங்க சொல்ற விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அவங்க காயப்படுற அளவுக்கு மைவி திரியாட்ஸ் வந்து ரொம்ப மோசமான கம்பெனி ஒன்றும் கிடையாது பெற்றான பிசினஸ் பிளானோட ரன் ஆக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க வச்சிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா மைவித்திரியாட்ஸுக்கு நம்ம கொஞ்சம் ஹோப் கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது மைவித்திரியா ஆட்ஸ் ஃபேக்குன்ற கான்செப்ட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைவித்ரி ஆர்ட்ஸ்ல நல்லா நல்ல கான்செப்ட் வந்து வச்சிருக்காங்க மைவித்திரியார்ட்ஸ்னால் நிறைய பேர் வந்து பணம் அடைஞ்சிட்டு இருக்காங்களே தவிர யாருமே பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க வாழ்வாகரம் பாதிச்சிருச்சுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கல எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மைவித்திரி ஆட்ஸ் மூலியமாக பணம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவ்வளோ சைட்லருந்து கேட்டுக்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த பழனை கெடுக்கிற மாதிரி செயல்கள் எதுவுமே பண்ணாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கிழக்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட வைக்க பெல் பட்டனையும் அப்படி ஒரு லைக்கையும் பண்ணிருங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மைத்திரி சர்க்கிளுக்கு ஃபார்வர்டு பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய உடனேக்கு உடனே வீடியோ வந்து அதில் போஸ்ட் பண்ணிடுவோம் மட்டும் இல்லாம நம்மளோட சேனலே பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய போட இருக்கும் ஸோ வரக்கூடிய வாரங்கள்ல அதுக்கான வீடியோவும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் சேனலுக்கு மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க இணைப்போம் நல்லதை செய்வோம் நல்ல பாதையில் சொல்வோம் வாழ்த்துக்கள் வணக்கம்